ஈரோடு மாநகராட்சி மூன்றாவது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கேசிபி நிர்மலா தேவி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்டில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கேசிபி நிர்மலா தேவி பாலக்காட்டூரில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாலக்காட்டூரில் குடிநீர் சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிஞ்சி நகரில் உள்விளையாட்டரங்கம் கட்டுத்தரப்படும் எனவும் கூறி உறுதியளித்தார். அந்த பகுதிகளில் பழுதடைந்த சாலைகள் சாக்கடைகள் உள்ளிட்டவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்து அதிமுக வேட்பாளர் நிர்மலா தேவி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கட்சியில எதுவுமே பண்ணல, அதையெல்லாம் நாங்க எங்களுக்கு நாங்க வெற்றி பெற்று வந்தா அதை தொடர்ந்து எல்லா அடிப்படை வசதிகள் இந்த சாக்கடை வசதிகள் குறிஞ்சி நகர்ல இன்டோர் ஸ்டேடியம் பாலநகர்ல காங்கிரீட் ரோடு இதெல்லாமே செய்வோம். எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்போம். பொதுமக்கள் எந்த நேரம் எப்போ வேணாலும் எங்க வந்து சந்திச்சா அவங்க குறைகளை கேட்டு நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம்.